சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வார ராசி பல நிகழ்ச்சியில் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை காண இருக்கிறோம். இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, சூரியன், புதன், தனுசில் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய். மேலும் 12 ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை ஜோதிடர் திரு சாய் கணேஷ் அவர்கள் விளக்கமாக கூறுவார். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களே, அதிகமாக கடன் வாங்கக்கூடியவர்கள் 2 ராசி முக்கியமான ராசி. 1 மிதுன ராசி, அடுத்து விருச்சிக ராசி. மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் அதிகமான கடன் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது சின்ன லெவல் ஆளாக இருக்கலாம், அவ்வளோ பெரிய ஒரு கோடீஸ்வரனாக கூட இருக்கலாம். இவங்க 2 ராசிங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து மிதுன ராசி வந்து தங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக கடன் வாங்குவாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க தோட்டத்துலேருந்து விட்டது வரைக்கும் எல்லாத்துக்குமே கடனில் தான் ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை. ஒன்று, உங்கள் ராசிக்கு கடன் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு வழக்கம் நோயோ இருக்கும். கடன் நோய் வழக்கு இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை கடக்கிறதில்லை. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3/4 பேருக்கு கணையம், கல்லீரல், கிட்னி போன்றவற்றில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அவங்க அதை சரி செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆரம்பத்திலே அந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். அதே மாதிரி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய பேருக்கு கர்ப்பப்பையில் மிகப்பெரிய பிரச்சனை வருது. அது விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே வருது. குறிப்பாக அனுஷ நட்சத்திரத்துலையும் கேட்ட நட்சத்திரத்துலையும் பிறந்தவங்களுக்கு சீக்கிரமாகவே மாதவிடாய் நின்று கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இந்த ராசிக்காரர் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், உங்களுடைய உரிய மருத்துவர்கிட்ட போய் உங்களுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் பார்த்து சீக்கிரமாக சிகிச்சை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில முக்கியமான பிரச்சனைகள்லேருந்து உடல் உபாதைகள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும். உங்கள் ராசிக்கு இந்த வாரம் 1ஆம் தேதி நைட்டு 10:50 மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 4ஆம் தேதி காலையில் 7:57 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் இருக்கணும். வண்டி வாகனங்களில் செல்லக்கூடியவங்க, குறிப்பாக 2-வீலரில் செல்லக்கூடியவங்க, கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்துகிறவங்க, இந்த இரும்பு ரொம்ப ஹெவி வெயிட்டான ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாமே ரொம்ப கவனமோடு இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதிக எடைகளை தூக்கிட்டு போகிறவங்க, இந்த மாதிரி வேலை செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். கவனக்குறைவு கொஞ்சம் இருந்தால் கூட உங்களுடைய உறுப்புகள் கை காலில் ஏதாவது மிகப்பெரிய ஒரு அடியோ சேதமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது உங்களுடைய அம்மாவையோ இல்லை மாமியாரையோ தேவையில்லாமல் இதில் இழுக்காதீங்க. இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு 3/4 பேர் அம்மா மாமியாரால் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா பாசன்ற பேரில் அவங்க தான் ரொம்ப பிரச்சனைகள் பண்ணுறாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேர் பக்கமுமே இந்த அம்மாவும் மாமியார் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்காங்க. ஏன்னா விருச்சிக ராசி ரொம்ப சென்டிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்ட ராசி. முதல் ராசி கடக ராசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இவங்க ரெண்டு பேர் ரொம்ப சென்டிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்ட ராசிகளில் இவங்க ரெண்டு ராசி முக்கியமான ராசி. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவே சுத்தம் பார்க்குறாங்க. சுத்தம் வந்து ஓரளவுக்கு தான் பார்க்கணுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு யாருமே இல்லை. அதனால் இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நடத்திட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப சுத்தத்தை எதிர்பார்க்கறது, ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறத கொஞ்சம் கைவிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஏன்னா உங்கள் மேலே சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் அவங்க ஏதாவது நல்லது சொல்கிறன்ற பேரில் அவங்க ஏதாவது நல்லது பண்ண போய் அது உங்களுக்கு கெடுதலாக முடியும். அவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லலை, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால எதிரில் இருக்கக்கூடியவங்க கணவனோ மனைவியோ அவங்க கோச்சிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க. ஆக மொத்தம் இந்த வாரத்தோடைய மத்தியில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும்.